அத்தை என்ன நினைச்சு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க? இந்த வீட்டுல இருக்கிற எல்லாரையும் முட்டாளாக்கிட்டு என்னென்ன பண்ணிருக்காங்க? நல்லவங்க பாவம் நம்ம அத்தை தானு இத்தனை வருஷமா வீட்டுல வச்சிருந்தோம், என்னென்ன பண்ணிருக்காங்க பாத்தியா? அவங்க எனக்கு பண்ண துரோகம் அம்மாவுக்கு பண்ண துரோகம் மட்டும்தான் நமக்கு தெரிஞ்சிருக்கு. நமக்கு தெரியாம என்னென்ன பண்ணிருப்பாங்க அத நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு. ஒருத்தவங்க தன்னோட பகைய தீர்த்துக்க சொந்த அண்ணன் குடும்பத்தை இவ்வளவு கஷ்டப்படுத்துவாங்களான்னு என்னால நம்பவே முடியலங்க. அதான் பண்ணிட்டாங்களே, யாரும் பண்ணாததெல்லாம் பண்ணிட்டாங்க. சரிங்க, டென்ஷன் ஆகாதீங்க. எப்படி சக்தி, எப்படி இவ்வளவு வருஷம் என் அத்தை எங்க கூடவே இருந்துட்டு என் அம்மாவுக்கு தவசம் பண்ணும் போது அவங்களும் கூட சேர்ந்து பண்ணிருக்காங்க பாரு, அவங்க மனசு உறுத்தல. ஆமா, நீ எப்படி இந்த விஷயத்தை கண்டுபிடிச்ச? நீங்க ஸ்ருதி கிட்ட பேசினதுக்கு அப்புறம் அவ யார்கிட்டயோ போன் பேசிட்டு வெளியே கிளம்பி போனா. எனக்கு ஏதோ சந்தேகம் வந்து நானும் அவ பின்னாடியே போனேன். ரோட்ல பார்த்தா அவங்கள கூட்டிட்டு போனதா எல்லாரையும் நம்ப வச்சிருந்தோம். நீ என்னமோ 15 வருஷமா ஷீலா தான் அடைச்சு வச்சிருந்தான்னு சொல்லிட்ட மாதிரி பேசுற. அன்னைக்கு மட்டும் நான் தான் அவங்களை அடைச்சு வச்சிருந்தேன்னு ஞாபகம் வந்துச்சு, அவ்வளவுதான். சொன்னல்ல பாத்தியா, நான் சொன்ன மாதிரிதான் நடந்திருக்கு. இந்த விஷயத்த அத்தை மட்டும் தனியா பண்ணிருக்க மாட்டாங்க. அந்த விஸ்வநாத ஸ்ருதியோட பாட்டி அம்மான்னு அப்புறம் ஸ்ருதி எல்லாருக்கும் கண்டிப்பா இதுல சம்பந்தம் இருக்கு. அப்படி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலங்க. எதை வச்சு சொல்ற? எதை வச்சு சொல்ற? ஷீலா அம்மா அங்க போனதே இப்பதானே. ஆனா 15 வருஷமா அத்தை அவங்க அடைச்சு வச்சிருக்காங்க, அவங்களுக்கு எப்படி இதுல சம்பந்தம் இருக்க முடியும்? அதுவும் இல்லாம ஸ்ருதி தானே அத்தையை கண்டுபிடிச்சு நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா. ஒருவேளை இவளுக்கும் அதுல சம்பந்தம் இருந்தா அவ எதுக்குங்க அத்தையை இங்க கூட்டிட்டு வரணும்? இன்னும் நீ உன் தங்கச்சிக்கு தான் சப்போர்ட் பண்றியா? ஐயோ, சப்போர்ட் பண்ணலங்க. ஆனா ஸ்ருதி தானே அத்தையை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா.